அம்மாவை நான் கூப்பிட்டு ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு பதினேழு வருஷமா அப்பா கிட்ட நான் பேசுறது கிடையாது ஆனா நான் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவேன் அவங்க எப்படி உங்களை கூப்பிடுவாங்க நேம் தான் பிரசாந்த் இல்ல இந்த பதினேழு வருஷம் அம்மாவோட பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வரதம் இருக்கீங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் மூத்த பையன் பாசம் குறைஞ்சிச்சோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு தம்பிங்க ரெண்டு பேர் பண்ணா அது கிடையாது ரொம்ப சைல்டிஷா இருக்கும் பட் இருந்தாலும் இது நான் ரொம்ப கோத்துரு பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல இருந்து இந்த क्वेश्चन நான் எதிர்பார்க்கல அம்மான்னு சொல்வாங்கன்ற அம்மா எப்படி கூப்பிடுங்க நான் மறந்துட்டேன் மாவா மீயா இது URL சொல்லும்போது இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை பதினேழு வருஷம் ஆனதுனால எப்படி கூப்புடுவோனே அம்மா அவங்க கூப்புடுவாங்க இன்னும் கூப்பிடணும் எனக்கு ஆசை ஆனா நிஜமா கூப்பிட முடியல அவங்களுக்கு அவங்க அம்மா ரொம்ப பிடிக்கும் ஆனா அதுக்கான வாய்ப்பு அவங்க குடும்பத்துல அவங்க அம்மாவும் இனிஷியேட் பண்ணல அப்பாவும் இனிஷியேட் பண்ணல கல்யாணாயி ஒரு ரெண்டு நாள் ரெண்டாவது நாள் ஆவியஸா ப்ரொவிஷன் வாங்குவோம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆச்சு எங்க ரெண்டு பேருக்கு ஏன்னா ஒரு உப்பு கூட கிடையாது கல்யாணம் மறுநாள் அவங்க சொன்னாங்க இதுவே எங்கள் அம்மாவா இருந்தாக்கா வச்சு சமைப்பாங்க சட்னி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கடுகு உளுந்து போட்டால் தாளிக்கிறதுக்கு போடணும் எங்கள் அம்மா இவ்வளோ போடவே மாட்டாங்க நீ என்ன இவ்வளவு போடுற இவன்தோ அவங்க அம்மா பையனாக இல்லை அப்படின்னு நினச்சா கூட அவங்க அம்மா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப அம்மா பையனாக இருக்கணும்னு தான் ஆசை சின்ன வயசுலேருந்து எனக்கு மறுபடியும் அம்மாவாக இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க இது வரைக்கும் அவங்களை பாத்துக்கிறத விட நான் ட்ரிபிள் ட்ரிபிள் மடங்கு நல்லா பாத்துட்டு உங்க அம்மாவை நீங்க இப்ப கூப்பிட்ற இந்த மேடையில வார்த்தையாக இருந்தா அம்மானா எப்படி கூப்பிடுவீங்க நீங்க சின்ன வயசுல ஞாபகம் இப்ப கூப்பிடறாங்க அம்மானு திறந்து அம்மான்னு கூப்பிடணும் கத்தணும் தான் செய்யுங்கன்னு சொல்றேன் தான் கூப்பிடுவேன் எப்பயாவது எங்க அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை நடந்தாலோ எங்க அண்ணன் தம்பி எவ்வளவு பிடிச்சி திட்டி இருந்தாங்கன்னா எத்த கத்தா எத்த விடுத்தா அப்படிப்பேன் அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க ஏன்னா எப்போதுமே மணிப்பிள்ள மணியாரு எங்க அப்பா என்ன திட்டினாரான்னு வச்சுக்கங்களேன் நான் சாப்பிடாம போய் படுத்துக்குவேன் எங்க அம்மா பிடிச்ச எங்க அப்பா திட்டுவாரு எங்க அம்மா என்னைய திட்டவே மாட்டாங்க என்ன ஒன்னாலும் நீங்க எப்படி உங்க அம்மாவை கூப்பிடுவீங்க மான் தான் கூப்பிடுவேன் ஆனா இப்ப மேரேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபியோ மான் கூப்பிடுறேன் இப்ப இவங்க கிட்டயும் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா இப்ப வெளியே வந்துமா அப்படின்னு கூப்பிட்டா ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறேன் உடன என்ன பண்ணியாச்சு அம்மாவை மட்டும் கொஞ்சம் லவுடா மா அப்படின்னு கூப்பிடுறேன் உங்ககிட்ட கொஞ்சம் சாஃப்டா மா என்னமா பண்ற அப்படின்றது நான் எப்பவுமே வாடி போடின்னு தான் கூப்பிடுவோம் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட் எப்படி கூப்பிடணும் கூப்பிடற பழக்கம் இதே பழக்கம் தானா இல்லையா அதை விட கொஞ்சம் ஆசையா தான் பொண்டாட்டி கிட்ட பொண்டாட்டியே வல்கரா தான் பேசுவோம் வல்கரா பேசுவீங்களா நீங்கள் அம்மாவை பேசுறீங்க ஓகே பட் அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி வைஃபை நீங்கள் வல்கரா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு அது நீங்கள் பேசக்கூடாது சார் நீங்க சொல்ல வர்றது புரிஞ்சிருச்சு மைக் அவங்க கேட்குறாங்க கொடுங்க அவங்க அம்மாவை வாடி போடின்னு கூப்பிடுற உரிமையும் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசுறதும் அவன் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு தான் சார் சார் இப்போ இந்த ஷோவில் நம்ம எல்லாருமே பேசுனதை கேட்டோம் நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுங்க அப்படின்னு கேட்டவுடனே நிறைய பேருக்கு இங்கே அம்மாக்களை விரும்புகிற பசங்களுக்கே நிறைய அதில் முரண் இருக்கு நிறைய கோபம் இருக்குது இது மாதிரி பேசக்கூடாதுங்கிற ஆதங்கமும் இருக்குது இல்லையா நீங்கள் ஏன் இப்படி பேச ஆரம்பிச்சிங்க சின்ன வயசுலேருந்து யாரை பார்த்து இதை இதை கற்றுக்கிட்டீங்க ஏன்னா உங்களுக்கும் யாராவது ஒருத்தரை பார்த்து கற்றுக்கிட்டீங்களா எந்த இருந்து இதை ஆரம்பிச்சது இல்லை சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டுங்க பழக்கத்தை விட எங்கள் அப்பா வந்து ஒரு சைலண்ட் கேரக்டர் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பேச மாட்டார் பழக மாட்டார் கொஞ்சம் மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் எனக்கு புத்தி தெரிஞ்ச வயசுலேருந்து எங்கள் அம்மா தான் எல்லா விஷயத்திலையும் மோட்டிவ் பண்ணுவாங்க மண்ணில் போய் ஊந்து முட்டி தேய்ச்சினு இந்த முட்டி தேய்ச்சினு நல்லா தேய்ச்சிக்கோ காஞ்சுரோம் பயப்படாத விளையாடுறத மறந்துடாத திருப்பி போய் விளையாடு அப்படின்னு மோட்டிவ் பண்ணுவாங்க அப்போ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டுங்களும் பழகினாங்க அப்போது ஒரு ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம எப்போவுமே ஒரு அதிகப்படியான நாட்களை கழிக்கிறோம் அதை வந்து வீட்டில் எனக்கு கழிக்கும் போது எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரிஞ்சாங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரியும் போது எங்கள் அம்மாவை வந்து நான் ஒரு ஃப்ரெண்டு எப்படி வா மச்சான் போ மச்சான் வாடா அது மாதிரி கூப்பிடும் போது அம்மாவையும் வாடி பொடியும் கூப்பிட்றதுல ஒரு பயங்கர அன்னோன்யம் கிடச்சிது உலகத்தில் இருக்கிற புனிதமான உறவே அம்மா தான் அந்த அம்மான்ற உறவுக்கு நான் அம்மானு ஒரு பேர் வச்சு அம்மா கூப்பிட்றதுனால அம்மா கிடையாது அம்மாவை அடி மனசுலேருந்து என்ன கூப்பிட்றமோ அதான் அம்மா அது அதே அன்பை எங்கள் ஒய்ஃப் எங்கிட்ட காமிக்கிறாங்க அதாவது அதை விட கொஞ்சம் அதிகமாகவே காமிக்கிறாங்க அதனால அம்மாவை விட அதிக அன்பு காட்டுறது பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட காட்டுற ஒரு இதை தான் வல்கரா யூஸ் பண்ணுறேன் சொல்றேன்ல மைக்கை வெளில போனீமாலா புரியல சார் புரியல என்ன புரியல

ஒரு எமோஷனாக இல்ல இவர் தேவையில்லாமல் எதுக்கு இப்படி பேசுகிறாரு இப்போ என்ன நடந்துச்சு உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணுறது சார் எங்கள் அம்மா பேச நீங்க சார் இப்படி பேசுகிறீங்க ஆமாம் சார் சார் அது உங்கள் அம்மாவா இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதுவுமே வெளில தெரியாது நீங்கள் ஒரு சபைக்கு வரும்போது எங்கள் அம்மாவை நான் இப்படி பேசுகிறேன் ஆனால் வாடி போடின்னு ஒன்று சொல்கிறேன் என் மனைவியை அதை விட வல்கரா பேசுவேன்னு நம்ம ஒன்று சொல்கிறோம்ல ஓகேங்களா உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைங்க வளருது ரொம்ப உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த சபைக்காக வந்து எங்கள் அம்மாவை நான் இப்படி தாங்க கூப்பிடுவேன் நீங்கள் நடிக்கலை ஓகேங்களா நீங்கள் நடிக்கல மனசுலேருந்து சொன்னீங்க அதே மாதிரி வைப்பும் சொன்னாங்க சார் அப்படி பேசுவார் எங்களுக்கு அன்பை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா பாராட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் கூப்பிடுங்க உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடணுங்கிறது உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கானது உங்கள் மனைவிக்கும் உங்களுக்குமானது ஆனால் இந்த சமூகத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது என்ன பார்வையில் தெரியுதுங்கிறது ரொம்ப முக்கியமானது